செவிக்கு அமுதளிப்போம். இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டி கதை ஒன்று கேட்கலாம். கதையோட பேர் தனிமை கொடூரன். சாப்பிடுங்க, டைம் ஆச்சு. மணி 12:30 தானே ஆகுது, அதுக்குள்ளே சாப்பிடவா? நீங்கள் மெதுவாக எழுந்திரிச்சு கை கால் அலம்பி சாப்பிட உட்கார டைம் சரியாக இருக்கும். மணியும் 1 மணி ஆகிடும், எந்திரிங்க. சரிம்மா, இங்கே பாருங்கள், என்ன தான் வயசில் நிறையா சாப்பிட முடிஞ்சாலும் அந்த ருசியை அனுபவிக்கிற மனசு அந்த நேரம் இருக்காது. வயசான காலத்தில் தான் நமக்கு ருசி தேடும், குறை கண்டுபிடிக்க தெரியும். உழைக்க வேண்டிய வயசில் நல்லா உழைச்சிங்க, இப்போ சாப்பாட்டை ருசிங்க. மனைவி லக்ஷ்மி சொன்னது உண்மைதான். ஆஃபீஸ்க்கு லக்ஷ்மி கட்டி கொடுக்கும் உணவில் உப்பு காரம் எதுவும் கண்டுபிடிக்க தெரியவில்லை. ஏனென்றால் வேலை, அடுத்து கொஞ்ச நேரத்தில் வேலை செய்ய வேண்டும் என்ற பரபரப்பு. ஆனால் இப்போது எந்த வேலையும் இல்லை, அதனால் சாப்பாட்டு வேலையை ஆராய தோன்றியது. மூட்டு கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரொம்பவே சுவையாக இருந்தது. பாகற்காய் பொரியல் மிக அருமை. சாப்பிட்டு கையை கழுவிய 10 நிமிடத்தில் ஏதோ சின்னதாய் நொறுக்கு தீனி எடுத்து வந்தாள். எதுக்குமா, இப்போ தானே சாப்பிட்டேன். இல்லைங்க, சில நேரம் சாப்பாடு வயிற்று நிரப்பும், வாயை நிரப்பாது, ஏதாவது சாப்பிட தோன்றும். இந்தாங்க அதிரசத்தை சாப்பிடுங்க. அப்படியே இருவரும் பேசிக்கொண்டு சற்று இளைப்பாறினர். அப்போது ஒரு சிறுவனின் குரல் கேட்டது. தாத்தா, கண் விழித்து பார்த்தார் பரமன். என்னப்பா? அம்மா சாப்பாடு வைக்க இன்னும் 1/2 மணி நேரம் ஆகுமா, கொஞ்ச நேரம் தூங்குவீங்களாம். மணியை பார்த்தார். 2:00 PM. மருமகள் பேரனிடம் சொல்லி அனுப்பியிருக்கிறாள். தன் கனவில் வந்த மனைவி லக்ஷ்மியை நினைத்து கண்ணீர் வடித்தார். உண்மையில் அவள் இல்லாத வாழ்வு கொடுந்தடிமைதான் என்பதை உணர்ந்தபடி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த கதையில் மீட் பண்ணலாம்.